ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கண்ணன் ஏசுறது வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம வீட்டு பையன் ஏசுகிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு கவலையை தான் கொண்டு வந்து தந்துச்சு. என்னப்பா இப்படி ஏசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இருந்தாலும் கூட அவனுக்காக வந்து முல்லை கதைக்கும் போது வந்துட்டு இப்படித்தான் அண்ணின் அண்ணின்றதை தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அம்மா மாதிரி அவங்க அந்த சின்ன மகனம் பார்த்துக்கிற மாதிரி தான் அந்த வீட்டில் எல்லாருமே பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபீல் ஒன்று அந்த இடத்துல வரும். நாளைக்கு எபிசோடில் என்ன இருக்கும்னு சொன்னால், இதுக்கப்புறம் வந்து மீனாக்கிட்ட எப்படி சொன்னாங்க இல்லையா, இந்த கதையை வந்து எப்படின்னு நைட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜீவாவுக்கு தெரிய வரப்போகுது. ஜீவாவுக்கு தெரிய வரப்போகும்போது இப்படி உங்கள் வீட்டிலேருந்து எல்லா திங்ஸ் கொண்டு வந்து தரனால தானே பிரச்சனை, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜீவா வந்து மீனாக்கிட்ட வந்து சொல்லுவார். மீனா அதை வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில, இல்லை தேவையில்லை இது நமக்கு இருந்தாலும் கூட அது கண்ணன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் நாளைக்கு எபிசோடில் இருக்க போகிற ட்விஸ்ட் இன்னொன்று என்னென்னு சொன்னால், தனியாக வந்துட்டு அத்தை வந்து கண்ணனை பார்த்து திட்ட போகிறாங்க. நான் ஒன்றுக்கும் வந்துட்டு பாப்பாவோட உடுப்போட போட்டால் பாப்பாவுக்கு எதுவும் ஆயிரும்னு தானே போட வேணான்னு சொன்னேன், நீ அதை வந்துட்டு அங்கே போய் இப்படி சொல்லி என்ன மூட்டி விட்டு எனக்கும் என்னோடய மருமகளுக்கு இடையில் சண்டை வர வைக்க பார்க்குறே அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு தனக்கடையில் பிரச்சனையை கொண்டு வர போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கண்ணனை வந்து திட்ட போகிறாங்க. அதனால் கண்ணன் வந்து ரொம்ப சேடாக போகிறாரு. ஆல்ரெடி நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் கண்ணன் அந்த வீட்டில் வந்து மீனாவால் தான் 2-3 தடவை அழுதுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான எனக்குள்ளே ஒரு ஞாபகம் இருக்குது. நான் சைட்லேருந்து இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு ஃபீல் என்னென்னு சொன்னால், ஐயோ இந்த அத்தையெல்லாம் ஊருக்கு அனுப்பி விட்டு எங்களுக்கு கதிர் முல்லையை கொஞ்சம் காட்டுங்கப்பா, ரெண்டு பேரையுமே காட்டுறது இல்லைன்னு. எஸ் நம்மளோட பழைய முல்லை அதாவது சித்து இருக்காங்க இல்லையா, சித்து போனதுக்கப்புறம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கதிர்முல்லைக்கு இடையிலான அந்த சீன்ஸ் இல்லை, கேஎம் சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுலேயும் வந்துட்டு முல்லையும் கதிருக்குமான அந்த ரொமான்ஸ் அப்படியே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் முன்னாடியெல்லாம் கதிர் வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டார் அப்படிங்கும்போது முல்லை வந்துட்டு ஃபோன்லேயாவது பேசுகிற மாதிரியான ஒரு சில சீன் இருக்கும். பட் இந்த முறை வந்துட்டு அப்படி எந்த ஒரு எபிசோடுமே காட்டவே இல்லை. அவங்க வந்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, அவர் எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன சீன் மட்டும்தான் இருக்கே தவிர, பட் அதுக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு சீனுமோ இல்லை அவங்க ரெண்டு பேருமே ஃபோனில் பேசுகிற மாதிரியான ஒரு சீன் கூட நமக்கு இன்னும் காட்டவே இல்லை. அது கொஞ்சம் கவலையான விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு எபிசோடில் வேற என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோட் பற்றின உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.